அதான் அப்ப அள்ளிட்ட போ. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உடனே டேஸ்ட் இல்ல. இந்த குசுமதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தினம் பத்து தடவை சாப்பிடுறவரு, ரோடு ஓரமா 50 பைசாவுக்கு இட்லி எங்க விக்கிறது அலையுது நாய். ஏதோ ஆட்டா ஆப்பம் கொடுத்தா திருட்டு போக வேண்டியதானே. ஏன்டா இந்த புழுகு புழுகுற சார், முதல்ல அடிக்கிற குளத்துல பெரிய மாவீர அலெக்சாண்டர் இவர் நெஞ்சில தான் அடிக்கணும். பாடுவா இப்ப நெஞ்சில் அடிச்சிருக்க, அடுத்த இடத்துல அடி விடுவதுக்குள்ள ஓடி போயிரு. அடே அட விடுப்பா, படாத இடத்துல பட்டு போகுது. இந்த நாய்க்கு படாத இடம் எங்க இருக்கு? அப்படிதான் பட்டுட்டு போட்டுமே. இவெல்லாம் எதுக்கு பாருங்க, அவன் எங்க உட்கார்ந்து நீங்களே பாருங்க. ஏ எந்திரா போட, அங்க போய் உட்கார. என்ன இட்லியா? அதான் இங்க கொஞ்சம் கால சட்னி போடுங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டு போறீங்க? எல்லாம் இந்த நாயால வா. அட எதுக்கண்ணே அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அவன் என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன என்ன கேட்டு போட்டான் தெரியுமா? அப்படி என்னதான் கேட்டு போட்டானே? என்ன கேட்டானா? கண்ட கண்ட பொம்பளை கேட்டலாம் பழகி நான் வியாதி வாங்கிட்டேன்னு ஊரு பூரம் போய் பரப்பி வச்சிச்சு இந்த நாய். தெருவில் ஒரு பொம்பளை கூட என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். எல்லாரும் தண்ணி கொடுத்து போட்டு ஓடுறாங்க. இதா இங்க உட்கார்ந்து ஆக வழி அது கூட ஓடுதுங்க. இவன் அடிக்கலாமா வேண்டாமா? சரி விடுங்கண்ணே, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. என்ன இவன் பெரிய ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா மூஞ்சியில ஒரு மாதிரி இருக்கு, நிஜமா உங்களுக்கு வியாதி இருக்கா? போமா நீ வேற. அதா சட்னி புளிக்குதாத்தா, இப்படி இருந்தா இதை எப்படி சாப்பிடுவாங்க? ஏதாவது குடல் கடை எடுத்து குழம்பு வச்சு ஊத்துக்கூடாது. உன் முகர கடைக்கு தலைக்கறி வச்சு தரேன், சும்மா தின்னுடா போதும். பக்கால நாட்டுல இருந்து இட்லிக்கார பொம்பளை விவகாரம் பெரிய விவகாரம்டா. என்னதே இல்ல இந்த தோசை சுடுற பொம்பளைன்னு சொன்ன பாத்தேன். ஏப்பா அந்த பைத்திய மாதிரி இல்ல? ஆமா பாவம். அஜினார் ஸ்டாப் ஸ்டாப், நைட் ஷோ சினிமாவுக்கு போறேன், மஜா படம் வரியா? நமக்கு எல்லாம் என்ன நைட் சொன்ன குல்ஃபி இருக்கிற நேரமே தானே. உன் குல்ஃபி எல்லாம் வித்து தர வரியா? அப்படின்னா சரி பார், பெருசு குல்பி பாட்டு குல்பி. எங்களுக்கு எதுக்கப்பா இந்த வயசு இதெல்லாம்? இதெல்லாம் சின்ன சின்ன சாப்பிடுறது. அப்படி எல்லாம் சொல்லாத பெருசு. நீ ஒரு குல்பி பாட்டு ஒரு குல்பி வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 20 வயசு கம்மி ஆகிடும். இளம ஊஞ்சலாடு வாங்கி சாப்பிடுங்க. வேண்டாப்பா என் பொள்ளாடி தாங்க மாட்டான். பாத்து தாத்தாவுக்கு 4 பல்லு தான் இருக்க. என்னங்க அண்ணே இது, முத போனி எப்படி பண்ணிட்டீங்க? இன்னைக்கு குல்பி வித்த மாதிரி தான். ஐ ஹெல்ப் யூ பாஸ்ட், யூ டோன்ட் மைண்ட் ஒன் கப் குல்பி வாண்டட்? பீஸ் என்ன விலை சார்? பீஸுக்கு இது ஜவுளி கடையா? கப் 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 என்ன விலை? 1 ரூபாயில இருக்கு, 2 ரூபாயில இருக்கு. மொத்தமா வாங்கினா என்ன விலை சார்? என்ன சொன்னீங்க? மொத்தமா வாங்கினா என்ன விலை சார்? பிளீஸ் ரிப்பீட்டேஷன். மொத்தமா வாங்கினா, எல்லாத்தையும் மொத்தமா வாங்கினா என்ன விலை? ஐயோ அண்ணே இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக் பா. இதெல்லாம் எதுல செய்யறது? இதெல்லாம் எதுல செய்யறது? என்ன இதுக்கு முன்னால நீ குல்பியா சாப்பிட்டது இல்லையா? அதான் பாதாம் பிஸ்தா பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யறது. டெய்லி நீங்க ஒரு கப் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் ரோஜா மாதிரி ஆயிடும். மொத்தமா எடுத்துக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். டேய் வாடங்க, எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு. சரி இந்தா, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வாங்கிக்கிறேன். காசு கொண்டு வரல. ஏண்டா டேய் திருஷ்டிக்காக ஆத்தா கட்டி இருக்கு. வியாபாரம் ஆகுது எப்படி நடக்குது பாரு. எனி ப்ராப்ளம் ஐ ஹெல்ப் யூ அண்ணே. இதுக்கு என்ன பஞ்சர் பண்ணுங்க சார்? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாத்தி கொடுத்தீங்கன்னா. ஓ மாத்தி கொடுக்கலாமே, ஆனா எங்களுக்கு பிசினஸ் பாதிக்கும். பிசினஸா? ஆமாமா, இவர் இந்த வண்டி கடையில லாடத்தை எல்லாம் போட்டு. ஆமா இந்த லாட மாதிரி இருக்குமே குல்பி, அது நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அது பாதிக்கும். நோ ப்ராப்ளம் சார், அது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கு நோ ப்ராப்ளம். பிசினஸ்ல ஒரு டெக்னிக். ஹலோ உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு சார். எங்களுக்கு இல்ல. ஐயா ஐயா, இப்ப இருக்கிற நேர பிரகாரம் நீங்க என்னதான் சைக்கிள் மிதிச்சாலும் உடம்பு வலிதான் மிச்சம், காசு சேராது. அது பரிகாரமே இல்லையா? இருக்கு சொல்றேன், நீ முதல்ல ரிக்ஷாவில் ஏறி உட்கார கூடாது. ஏன் ரிக்ஷாவில் நான் ஏறக்கூடாதா? நான் சொல்லலப்பா, நேரம் சொல்லுது. காலையில போனி பண்றவன் ராசியானவனா இருக்கணும். அதை எப்படியா கண்டுபிடிக்கிறது? அண்ணே ரிக்ஷா வருமானு யாரு முதல்ல கூப்பிடுறானோ அவன் தான் ராசியானவன். அவனை முதல் போனி பண்ணிட்டா அன்னைக்கு எக்கச்சக்கமான வருமானம் கொட்டும். வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யற. மாவன வருமானம் மட்டும் வரல, முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளியே பறக்க விட்டுருவேன், அப்புறம் உன்ன புடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டுருவேன்.
என்ன கண்ணது, நாலு நாளா நானும் பாக்குறேன், நீங்க ரிக்ஷாவிலேயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க, ஏதாவது கோயிலுக்கு வேண்டியதுல? கடுப்ப கிளப்பாதப்பா. என்ன கண்ணு, இந்த வெயில நீங்க காலு கிடக்க சுத்துறதுல என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன கண்ணு, பஞ்சு முட்டை சாப்பிடுங்க. பஞ்சு முட்டாயா? இதை நீயே தின்னு. என்ன சின்ன? எல்லாம் என் நேரம் பா. அந்த ஜோசிக்காரன் சொன்னு முத போனிக்காக அரைஞ்சிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்தன் அண்ணே ரிக்ஷா வருமானு கூப்பிடறானா? கூப்பிடுறவன் எல்லாம் ஏ ரிக்ஷா, இந்த ரிக்ஷா, வா ரிக்ஷா, போ ரிக்ஷான்றான்பா. ஹலோ ரிக்ஷா வருமா? ஹலோ ரிக்ஷா, ஜெனரல் ஆஸ்பத்திரி வருமா? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஏன்டா போறீங்க? உங்க சைஸுக்கு அங்க பெட்டும் இருக்காது, உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதாடா. நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடுச்சு, முத போனிய கவனிங்க. பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறீங்களா? பண்றியா? ஸ்டெப்னி வச்சிருக்கீங்கல்ல. நியாயமா தர்மமா சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த ரிக்ஷாவில் ஏறினா தாங்குமாடா? இங்க பாக்காதீங்க, அங்க பாருங்க, குப்பல்ற லாரி, அதுல ஏறிட்டீங்கன்னா உங்களை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க. போங்கடா. மாட்டோம். டேய் போ மாட்டோம். டேய் போ மாட்டோம். சரி நான் போறேன்டா. பாருங்க எதுல ஏத்துவே மாட்டறாங்கன்னா. கபாலீஸ்வரர் கோயில் வருமா? அது நீ கூப்பிட்டாலும் வராது, நான் கூப்பிட்டாலும் வராது, நம்ம தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். தம்பி, கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன். என்ன பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது, அண்ணன் மாதிரி தெரியல? எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க. மிஸ்டர், கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன். அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மிஸ்டர், ரிக்ஷா வருமா? சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா? இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது? ஏன் காத்து அடிக்கிறது கேக்குறேன்? இல்ல ஈஸியா போய் சேர்ந்துடலாமே தான். எஸ் எஸ், யூ ஆர் வெரி கரெக்ட். ஐ ஆம் கரெக்ட். காத்து இந்த பக்கமா தான் வேகமா அடிக்குது. காத்து வேகமா தள்ளுது. அவனே அப்படியே போ, கபாலீஸ்வரர் கோயில் வந்து சேரும். பிரதர், ரிக்ஷா வருமா? அந்த பிரதருங்கிறத கொஞ்சம் தமிழ்ல சொல்லு. நோ தமிழ், ஐ டாக் இங்கிலீஷ். எங்க டாக்கு? ரிக்ஷா வருமா வராதா? பண்ணி மேல காரையோ பஸ்ஸையோ லாரியோ ஏத்திட்டா அதை வச்சுக்க மாட்டாங்க, உடனே வித்துருவாங்க. ஆனா நான் இந்த பண்ணியவே ரிக்ஷா மேல ஏத்தி உட்கார வச்சேன்னா இது எங்க கொண்டு போய் விக்கிறது? இவ்வளவு கேவலமா பேசிட்டீங்கல்ல, இப்ப ஒரு சவால் விடுறேன். விடுங்க. உங்க ரிக்ஷாவில உட்காந்து கால மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வேணாண்டா, இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு, இதுல மாத்தி வேற வைக்காத. இங்குங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? என்ன பேரு? இங்கு. அப்படியே அதை திருப்பி படி. ஓ டேய், நாறதுக்குள்ள நான் போயிடண்டா. யாருங்க? கத்தி கத்தி யாருங்க நீங்க? ராத்திரி நேரத்துல வந்து பயமுறுத்துறீங்க. நீங்க கத்தி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. எடுக்கிறேங்க, எடுக்கிறேங்க. கத்தி கத்தி பண்ணியடு. எங்கயா போகணும்? நேரம் போ. நேரம் போனா கிணறு தாங்க இருக்கு. பரவாயில்ல போ. பிரதர், நீயாடா அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்க ரிக்ஷால உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு வருவேன். எங்க பரம்பரை? யாரவா பரம்பரை? நாங்க சொன்னது செய்வோம். உங்க பரம்பரை அருவா பரம்பரைன்னா எங்க பரம்பரை துப்பாக்கி பரம்பரை. எங்கிட்டியா டகால்ட்டி வேலை பண்ற? என்ன எங்கிருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கூட்டிட்டு போயிடுறான் தெரியாம இனிமே சவால் விட மாட்டேன். சுட்டுறீங்க. என்னது? போய் அண்ணனுக்கு ஒரு குவார்டர் பிராண்டி வாங்கிட்டு வா. போடா.
எங்க இந்த இலையில ஆளை காணும்? நான்தாங்க. ரெண்டு இலைக்கு நீ ஒரு ஆளா? ஆமாங்க. அதே அப்படி என் முண்டாடி செத்து போனா அவன் ஞாபகம் ரெண்டு இலை போட்டு சாப்பிடுறங்க. கொண்டாட்டி ஞாபகமா? ஆமாங்க. ஏன்டா இது என்ன கல்யாணம் வீடா இல்ல திவசம் குடுக்கலாமா? கொண்டாட்டி ஞாபகம் வந்தா அவளை எங்க போதிச்சு அங்க போய் நீ படுத்துக்க, இல்ல எங்க எரிச்சு அங்க போய் நீ எரிஞ்சிரு. யாரு வடச்சடி தலைய? என் பேருங்க. என்ன படுத்துருக்கும் போது தலைய நாய் நெக்கிருச்சா? பிறவி குணங்க. பிறவி குணமா? முந்த நாள் கோயில்ல செருப்பு காவல் இருந்தா இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டீங்களா? எரிஞ்சு பாக்கடா. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் பொறியில் எடுத்து போடு. ஓடுவோம்.